ஹலோ குட்டீஸ் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம மனுநீதி சோழனை பற்றின ஒரு கதையை பார்க்க போகிறோம். கம் லிசன் வித் மீ. எல்லாளன் ஒரு சோழ ராஜா. அந்த ராஜா நீதியே தவறாமல் நல்ல ஆட்சி பண்ணிட்டு வந்த ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போது ரொம்ப வருஷம் கழிஞ்சு ஒரு மகன் பிறந்தான். அந்த பையனுக்கு பேர் வீதி விடங்கன்னு வச்சு அந்த ராஜா வளர்த்துட்டு வந்தான். அந்த பையனும் நல்ல நற்பண்புகள்லாம் உள்ள ஒரு நல்ல பையனாக வளர்ந்துட்டு வந்தான். அந்த இந்த மாதிரி பெருசாக வளர்ந்து வளர்ந்து இளவரசனாக ஆயாச்சு அந்த வீதி விடங்கன். இப்படி இருக்கிறத ராஜாவுக்கு நீதி தவறாமல் நம்ம ஆட்சி பண்ணணும், மக்களுக்கு மக்களோட குறைகளை நம்ம நேரில் தீக்கணுங்கிறதுனால என்ன பண்ணார்னாக்க, ஒரு பெரிய ஆராய்ச்சி மணின்னு சொல்லுவோம், ஒரு பெரிய மணியை தன்னோட அரண்மனையோட வாசலில் கட்டி வச்சுருந்தார். அப்போது அந்த ஆராய்ச்சி யாருக்கெல்லாம் என்னெல்லாம் குறைகள் இருக்கிறதோ, அப்போ அவள்லாம் வந்து இந்த மணியை அடித்தா ராஜா நேர்லேயே வந்து என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு அதை சால்வ் பண்ணி தருவார். அந்த இன்டென்ஷனில் இவர் பெரிய மணியை கட்டி வச்சுருந்தார். இப்போ மக்களுக்கெல்லாம் அறிவிச்சாச்சு, யாருக்கு என்ன குறை இருக்கோ வந்து இந்த ஆராய்ச்சி மணியை அடித்தா ராஜா தன்னே நேரில் வந்து பார்த்து குறைகளை கேட்டு அதை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. எல்லாம் பறையரை ட்ரம்மு போட்டு அடிப்பாள் அந்த காலத்துல, எல்லாம் நியூஸ்லாம் இல்லையே அங்கே. அப்போ அந்த மாதிரி பறை அறிவிச்சாச்சு. ரொம்ப நாள் கட்டி நிறைய நாள் ஆயாச்சு அந்த மணியை கட்டி, ஆனால் ஒரு தடவை கூட அந்த மணியை அடித்ததே இல்லையா. அவ்வளோ குறையே இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் அவ்வளோ செழிப்பாக நீதியும் தவறாமல் இந்த ராஜா ஆட்சி பண்ணுறதுனால குறைகளை யாரும் சொல்கிறதுக்கே இல்லையா. அந்த மணி கட்டினத்துலேருந்து ஒரு தடவை கூட அடித்ததே கிடையாது. இப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு என்ன ஆகுதுனாக்கா, இந்த வீதி விடங்கன் இருக்கான் இல்லையா இளவரசன், அவன் இப்படி ரோட்டில் தேர் எடுத்துட்டு வீதி உலா போயிருக்கான். அப்படி வீதி உலா போயிட்டு வந்துட்டுருக்கிறத தேரை வேகமாக ஓட்டின்ட்டு ரோட்டில் வரத்த ஒரு கண்ணுக்குட்டி நல்ல விளையாட்டை குதிச்சுட்டு விளையாடிட்டு அது இப்படி ரோட்டில் நடுவில் வந்துருது தேர் வரதை பார்க்காதக்கு. அப்போ இவனும் வேகமாக தேரை ஓட்டின்னு வரதுனால அந்த தேர் வந்து தேரோட சக்கரம் வந்து அந்த கண்ணுக்குட்டி மேலே ஏறி எடுத்து அந்த கண்ணுக்குட்டி அதே இடத்துல செத்து போயிடுது. இப்போ இதெல்லாம் ஊர் மக்கள்லாம் பார்த்துட்டே இருக்கா. வீதி விடங்கன் ரொம்ப நல்லவனாக்கா அவன் அப்பா மாதிரி, ஐயோ நம்மளோட அஜாக்கிரதையால் இந்த குழந்தை இந்த கண்ணுக்குட்டி செத்து போயிடுத்தே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்பட்டுன்னு அங்கேயே உட்காண்டிருக்கான். அந்த கண்ணுக்குட்டியோட அம்மா அங்கேருந்து இங்கே வந்தது. வந்துட்டு அந்த கண்ணுக்குட்டியை லேசாக இறந்த கண்ணுக்குட்டியை தன்னோட நாக்கால் தடவி கொடுத்துட்டு கண்ணீர் மல்க நேராக ஓடுறதான் அரண்மனைக்கு, அரண்மனையை நோக்கி ஓடித்தான். இந்த குரூப்பாக இருந்த இந்த சீனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அம்பிட்டு பேரும் அந்த மக்கள்லாம் அப்படியே பின்னாடியே போகிறான். இந்த பசு எங்கே இப்படி ஓடுறதுன்னு சொல்லி பார்த்துட்டு எல்லோரும் அது பின்னாடியே போகிறான். போனால் அந்த பசு என்ன பண்ணுறதான் போய் இந்த ஆராய்ச்சி மணி கட்டியிருக்காரு இந்த மனுநீதி சோழன், இந்த பெரிய ஆராய்ச்சி மணியை டங்கு டங்குன்னு அடிக்கிறது. ராஜாவுக்கு ஒரே திடுக்கிட்டு போயிட்டானா, ராஜா இது வரைக்கும் மணி கட்டிட்டு அடித்ததே இல்லை. அப்போ ராஜா ஓடி வந்தானா யாருன்னு பார்க்கறதுக்கு. மனுஷா யாரோ குடிமக்கள் யாரோ வந்திருக்கான்னு நினச்சிட்டாக்கா ராஜா ஓடி வந்து பார்த்தான். பார்த்தா என்ன இருக்குது, அங்கே மனுஷா யாரும் இல்லை, இந்த பசுவாக்கும் அடிக்கிறது மணியை. அப்போ ராஜா குறை சங்கடம் எடுத்தது, என்ன இப்படி பசு அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பசுவுக்கு சொல்ல முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ராஜா அது பின்னாடியே போனானான். இப்போ பசுவும் போச்சு, ராஜா அது பின்னாடி போனால் ஊர் மக்கள்லாம் அதுக்கு பின்னாடி போகிறான். போன இந்த தேரில் இட்டு கொண்ட இடத்துக்கு, கண்ணுக்குட்டியை இட்டு கொண்ட இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ ராஜாவுக்கு புரிஞ்சாச்சு என்ன ஆச்சுன்னு, தேர்காலில் இட்டு கொண்டு இருக்குன்னு. பார்த்தா இந்த வீதி விடங்கனாக்கும் இதை செய்திருக்கான். அப்போது அவன் வேணும்னு செய்யலை, இருந்தாலும் அந்த கண்ணுக்குட்டி செத்து போயாச்சு. அப்போ ராஜா நினச்சானான் உயிரை, அந்த உயிரை திருப்பி மீட்டெடுக்க முடியாதே கண்ணுக்குட்டியை. அப்போ இந்த உயிருக்கு பதிலாக இன்னொரு உயிரை கொடுத்துட்டு, கொன்னவனா உயிரை கொடுத்துட்டு இந்த பசு தாய் பசு என்ன சங்கடப்படுறதோ என்ன வருத்தப்படுறதோ அந்த வருத்தம் அந்த கொன்னவனோட அம்மாவும் படட்டும் அப்படின்னு சொல்லி பனிஷ் பண்ணணும்னு சொல்லி தன்னோட புள்ளன்னு கூட பார்க்காதக்கி இவனை தேர்காலில் இட்டு, அதே தேர்கால எந்த தேர்காலால் அந்த கண்ணுக்குட்டியை கொன்னானோ அதே தேர்காலில் இந்த வீதி விடங்கனை போட்டு கொல்லுங்கன்னு சொல்லி ஆணை போட்டாச்சு. யாரும் இன்னும் நகரலை, ஏன்னா இருக்கிற ஒரு நாட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு இளவரசன், அவ்வளோ நல்லதும் செய்கிற ஒரு ராஜா, அவனோட பிள்ளைய ஆரையும் கொல்லுவாளா. அப்போ யாருமே அதை நிறைவேற்றுறதுக்கு முன் வரலை. அமைச்சர்களோ காவலர்களோ யாருமே, நாட்டு மக்களோ யாருமே முன் வரலை. எல்லோரும் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறான். கடைசியில் ராஜா என்ன பண்ணான், யாருமே செய்யலைங்கிறது ராஜாவே அந்த தேரில் ஏறி தேரை ஓட்டுறானா, ஓட்டி வீதி விடங்கன் மேலே ஏற்றுறதுக்கு வரான். வரத்த அந்த பசுவும் அந்த கண்ணுக்குட்டியும் மறைஞ்சு போய்டுறது. அங்கேருந்து ஒரு அசரீரி கேட்குறது, கேட்டுட்டு அந்த அசரீரி என்ன சொல்கிறதுனாக்கா, மனுநீதி சோழனே, நான் உன்னோட நீதி தவறாத உன்னோட இதை பார்க்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். நான் வந்து தேவேந்திரன் பசுவாகவும் யமதர்மன் கண்ணுக்குட்டியாகவும் நாங்கள் இங்கே வந்தோம் உன்னை சோதித்து பார்க்குறதுக்காக. நீதி தவறாமல் நீ ஆட்சி பண்ணுறத உன்னோட நாடு இன்னும்
புகழ்பெற்று மக்கள்லாம் நல்லா செல்வ செழிப்பாக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு அந்த அசரீரி போயிடுது. இந்த கதையிலேருந்து அந்த ராஜாவோட அந்த மனுநீதி சோழன் தன்னோட பிள்ளையாக இருந்தாலும் நீதி தவறாமல் தீர்ப்பு கொடுத்ததுக்கு தீர்ப்பு கொடுத்த ராஜாங்கிறதாக்கும் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தன்னோட பிள்ளையாக இருந்தால் கூட அவர் விட்டு கொடுக்கலையாம், நீதி தான் முக்கியம்னு சொல்லி தீர்ப்பு சொன்னார்னு சொல்லி இந்த கதை நமக்கு தெரிகிறது. இந்த கதையிலேருந்து நமக்கு அது தெரிகிறது. இந்த கதை வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பேன் இல்லையா, அந்த காப்பியங்கள் எல்லாமும் சொல்லியிருக்க அந்த கதையை. மனுநீதி சோழனை பற்றின பெருமையை இந்த ரெண்டு காப்பியத்துலேயும் சொல்லியிருக்கா. பின்ன பெரிய புராணம்னு ஒரு புராணம் உண்டு, அந்த புராணத்துலேயும் இந்த கதையை பற்றி ஹின்ஸ் இருக்குது. ஸோ இந்த குட்டி கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு குட்டி கதையோட விரைவில் சந்திக்கிறேன். பை பை.